بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரை ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹுவின் அருள் மழையென பொழிகிற புனித ரமதான் நம் வாசல் வர காத்திருக்கிறது. ரமதான் என்கிற மாதம், இந்த மாதத்தின் அந்த தென்றலின் சாரல் வீசுவதற்கு முன்பே அதனது ரம்மியத்தையும் அதனது வாசத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும், நுகர்ந்து கொள்ள முடியும். ரமதான் எந்த பக்கத்தில் இருந்ததை பார்த்தாலும், எந்த கோணத்திலிருந்து அதை பார்த்தாலும், அதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவ்வளவு உயர்வான விழுமியங்களை வைத்திருக்கிறான். ரமதான் என்பது நமக்கு புதிதல்ல. இந்த ரமதானில் நாம் வைக்கப் போகிற நோன்பும் நமக்கு புதிதல்ல. ஆனால் ஒவ்வொரு முறை ரமதான் வரும்போதும் ஒரு விதமான புத்துயிரை, ஒரு விதமான புத்துணர்ச்சியை நாம் உணர்கிறோம் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய புதுமையான அம்சமே. நாம் யாரும் புதிதாக நோன்பு வைக்க போவதில்லை. நம்முடைய வாசல் வர காத்திருக்கிற இந்த ரமதானும் நம் வீட்டுக்கு வருகிற புதிய விருந்தாளி இல்லை. இங்கே ஒரு 40 வயதை அடைந்த ஒரு பக்குவமான மனிதர் இருக்கிறார் என்றால், நினைவு தெரிந்து 30 ரமதான்களை அவர் அடைந்து விட்டார், கழித்து விட்டார். ஆனாலும் ஒவ்வொரு முறை அது வரும்போதும் அது ஒரு புதுமையாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு முறை அந்த ரமதான் நம்மை தீண்ட வரும்போதும் சீண்ட வரும்போதும் ஏதோ விதமான ஒரு புத்துணர்வையும் ஒரு புத்துயிரையும் நமக்கு நாமே உணர்வதை நம்மால் மறுக்க முடியாத அளவுக்குத்தான் இந்த நோன்பின் மாண்பை இறைவன் அமைத்திருக்கிறான். நாம் எல்லாம் என்னதான் நம்மை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும், இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டாலும்,
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் நாம் இரண்டாக பிரிக்கலாம். நான் இங்கே யாரை மனிதன் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், தொழுகை போன்ற கடமைகளை செய்வது, ஹலால் ஹராமை பேணுவது, தமிழத்தில் காணப்படக்கூடிய சில சீர்கேடுகளை எல்லாம் விட்டு கலைந்து ஒரு நல்ல மனிதனாக மாறுவது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கும். நான் 20 வயது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தேன், 20 வயசுக்கு அப்புறத்தான் நான் கொஞ்சம் ப்ராப்பரான, நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் திருந்தினேன், நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் திருந்தினேன், சில பேர் நான் வெளிநாட்டிற்கு வந்ததற்கு பிறகுதான் தொழுகையை ஆரம்பித்தேன், நான் வெளிநாட்டிற்கு போனதற்கு பிறகு தாவா சென்டரிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதற்கு பிறகுதான் தர்கா வழிபாட்டிலிருந்து நான் விடுபட்டேன். என்னதான் ஒருத்தர் தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவராக இருந்தாலும், இணை வைப்பிலே அவர் மூழ்கி இருக்கிறார் எனும் போது அவர் செய்கிற எந்த அமலுக்கும் இம்மியளவு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. வாழ்க்கையில் கொள்கை ரீதியாக வடக்கு வழிபாடுகளில் ஈடுபடுதல் என்கிற ஆன்மீக ரீதியாக, அல்லது ஹலால் ஹராமை பேணுதல் என்பட போன்ற நம்முடைய நடைமுறை வாழ்க்கை ரீதியாக எல்லோரும் ஒரு கட்டத்தில் திருந்திருப்பார்கள். பலருக்கும் அந்த மாற்றங்கள் வந்திருக்கும். நீங்கள் நன்றாக கவனித்தால் உங்களுக்கு தெரியும், இந்த மாற்றம் வருவதற்கு ஏதோ ஒரு வகையில் ரமதானுடைய மாதம் காரணமாக இருந்திருக்கும். அந்த ரமதானுடைய மாதத்தில் இறைவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த சாந்தி, அந்த சமாதானம், அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அந்த நிதானம், நமக்குள் உண்டாகக்கூடிய ஆன்மீக சிந்தனை, அந்த சிந்தனையின் அடியில் இருந்து உண்டாகக்கூடிய அந்த ஒரு உணர்வு ஊற்று, இவைகளெல்லாம் மனிதனை ஏதோ ஒரு வகையில் பக்குவப்படுத்துகிறது, பண்படுத்துகிறது. நோன்பு வைத்திருக்கிற ஒரு முஸ்லீமை பார்த்தால் முஸ்லீம் அல்லாதவனுக்கு கூட ஒரு விதமான இரக்கம் வருகிறது. துணிக்கடைகள் எங்க பார்த்தாலும் ரமதான் நல்வாழ்த்துக்கள், எங்க பார்த்தாலும் இங்கே இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு உலகமே தீன்மனம் கவிழக்கூடிய ஒரு வாசத்தை, ஒரு சுவாசத்தை நாம் உணர்கிற மாதமாக இந்த ரமதான் என்கிற மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அது மிகையாகாது. அதனாலதான் நோன்பு நமக்கு சீராகிவிட்டால் வாழ்க்கையில் எல்லாமே சீராகிவிடும் என்கிற உணர்வுக்கு வந்து விடலாம். ஏன் என்றால், அந்த நோன்பினுடைய இலக்காக, நோன்பினுடைய நோக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா என்கிற இறை எச்சத்தை வைத்திருக்கிறான். கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதை போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தக்வா என்கிற இறை எச்சத்தை பெற்றுவிடலாம். அப்ப மற்ற இபாதத்துகளுக்கும் மற்ற வணக்க வழிபாடுகளுக்கும் இறை எச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லையா? நோன்பல்லாத காலங்களில் தக்வாவுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்க போவதில்லையா, அல்லது இருக்க வேண்டியது இல்லையா என்றால் இல்லை. இறையச்சம் என்பது ஒரு உண்மையான இஸ்லாமியனை அவனுடைய இதயத்தை இயக்குகிற இயந்திரமாக இருக்க வேண்டும். தக்வா என்பது வாயில் பேசுகிற வார்த்தை அல்ல. அது தக்வா, தக்வா, இறையச்சம் என்று நாம் சொல்லுகிறோமே, அது சும்மா வாயில் பேசுகிற வார்த்தை அல்ல. அது இதயத்தை இயக்குகிற இயந்திரம். அது இதயத்தை இயக்குகிற இயந்திரம். இறையச்சம் என்பது இதயத்திற்குள் இரண்டரை கலந்து விட்டால் அவன் வாழ்வின் அனைத்து பாகங்களும் சீராகி விடுகிறது. அவனுடைய கண் நல்லதை தவிர பார்க்காது, காது நல்லதை தவிர கேட்காது, அவனுடைய நாவு நல்லவற்றை தவிர வேறதையும் பேசாது. அவன் யாரோடெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறானோ, யாரெல்லாம் இவனோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ, எல்லா இடங்களிலும் நல்லதே நடக்கும். அவன் மனைவிக்கு சிறந்த கணவனாக இருப்பான், மக்களுக்கு சிறந்த தகப்பனாக இருப்பான், அவன் பெற்றோர்களுக்கு சிறந்த மகனாக இருப்பான், அவனுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுக்கு அவன் சிறந்த முதலாளியாக இருப்பான், அவனுக்கு மேல் வேலை பார்ப்பவர்களுக்கு இவன் சிறந்த தொழிலாளியாக இருப்பான். இப்படி ஒரு மனிதன், தனி மனிதன் தான், நான் அவனுக்குள் எத்தனை பரிணாமங்கள், அவனுக்குள் எத்தனை பொறுப்புகள். பள்ளிவாசலுக்குள் வந்து நாம் தொழும் போது எந்த உணர்வோடு இருக்கிறோமோ அதே உணர்வோடு தான் எல்லா இடங்களிலும் நாம் இருக்கிறோமா? இல்லையே. நம்முடைய முக பாவனை கூட ஒவ்வொரு இடத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு விருப்பமானவர்களிடத்தில் விருப்பமான விஷயங்களை பேசுகிற போது நம்முடைய முகத்தின் அந்த முக பரிணாமம் என்பது எல்லா இடங்களிலும் ஒரே போன்று இருப்பதில்லையே. அப்போ ஒரு தனி மனிதனாக நாம் இருந்தாலும் நமக்குள் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறது, எத்தனையோ கடமைகள் இருக்கிறது, எத்தனையோ பதவிகள் இருக்கிறது, எத்தனையோ பரிணாமங்கள் இருக்கிறது. அப்படித்தானா? அப்ப இந்த இறையச்சம் என்பது அவனுக்குள் நுழைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையின் அனைத்தையும் அது மாற்றி விடுகிறது என்பதில்லை, சீராக்கி விடுகிறது.
மாற்றம் என்பது பெரிய விஷயம் இல்லை நண்பார்ந்தவர்களே. மாற்றம் என்பது சில கட்டத்தில் மோசமாக கூட இருக்கலாம். போன வருஷம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாருங்க, இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்காருங்க, அதுவும் மாற்றம் தான். மாற்றம் ஒன்றுதான், மாறாது என்பார்கள். ஆனால் எல்லா மாற்றங்களும் நல்ல மாற்றங்கள் அல்ல. கடந்த வருஷம் வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தார், இப்பதாங்க இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிறோம், அது நல்ல மாற்றமா? கடந்த வருடம் வரை நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருந்தார், இப்பதாங்க இப்படி ஆயிட்டாரு, அது நல்ல மாற்றமா? போன மாசம் வரைக்கும் நல்லா தொழுதுகிட்டு இருந்த மனுஷன், பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருந்த மனுஷன், இந்த பெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி பக்கமே வர்றது இல்லைங்க. பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில வந்துருச்சுங்கிறோம், அது நல்ல மாற்றமா? நோ, மாற்றங்கள் எல்லாமே நல்ல நல்லதல்ல, சீர்திருத்தம் தான் நல்லது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிற போது, அல்லாஹும்மா அஸ்லிஹ் லி தீனி, யா அல்லாஹ் எனது மார்க்கத்தை சீர்படுத்து, எனது உலக வாழ்க்கையை சீர்படுத்து, எனது மறுமை வாழ்க்கையை சீர்படுத்து என்று சீராக்கத்தை இறைவனிடத்திலே கேட்டார்கள். அப்ப அந்த சீராக்கம், அந்த சீர்திருத்தம், அந்த ஒரு கெட்ட விஷயத்திலிருந்து ஒரு நல்ல விஷயமாக அது பரிணமிப்பது எல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்தை தான் அன்பார்ந்தவர்களே நடக்கிறது. ஆதலால் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தக்குவா என்பதை இந்த நோன்பினுடைய நோக்கமாக வைத்திருக்கிறார். சும்மா காலையில் எந்திரிச்சு சஹர் பண்ணிட்டு மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் மாத்திரம் நோன்பு என்கிற கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. உலமாக்கள் மார்க்கறிஞர்கள் நோன்பு குறித்து உபதேசிக்கும் போது முக்கியமாக சொல்வது இதுதான், நீங்கள் ரமலானிகளாக இருக்காதீர்கள், ரப்பானிகளாக இருங்கள் என்பார்கள். அது என்ன ரமலானி, அது என்ன ரப்பானி? ரப்பானின்னு ஊர்ல இருக்க ரப்பானி வைத்தியசாலான்னு நினைச்சிடாதீங்க. ரப்பானி என்பது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை. ரப்புக்கு உண்டான ஒரு அடிமை நான் என்று உளமாற நான் மாறிக்கொண்டு அந்த ரப்பு அடியானாக என்னிடத்தில் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறானோ அவைகள் அனைத்திற்கும் என்னை நான் சரிபடுத்திக் கொள்கிற, என்னை நான் தயார்படுத்திக் கொள்கிற. எப்படி ஒரு பொருளை உருவாக்குபவன் அல்லது ஒரு பொருளை செய்பவன் அல்லது ஒரு பொருளை செதுக்குபவன் அவனுடைய மன ஓட்டத்திற்கு ஏற்ப அவைகளை அவன் விரும்புகிற விதத்தில் செதுக்குவதை போல் என் இறைவனுடைய ஷரியத் என்கிற இந்த மார்க்கத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்கு பேர் தான் ரப்பானி. நீங்கள் ரப்பானிகளாக இருங்கள், அந்த ரப்புக்கு அஞ்சியவர்களாக இருங்கள், அந்த ரப்புக்கு உரியவர்களாக இருங்கள், அந்த ரப்பினுடைய அருள் பெறத்தக்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், அந்த ரப்பினிடமிருந்து அனைத்து அருளையும் அனுபவிப்பதற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு நாம் இந்த நோன்போடு ஒட்டி, நோன்போடு தொடர்பு படுத்தி எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நம் சமூக மக்களில் பெரும்பான்மையானவர்கள் ரமதானிகளாக இருக்க தயார், ரப்பானிகளாக இருக்க தயார் இல்லை. ரமதானிகளாக இருக்க தயார் என்றால் என்ன? ரமதான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது என்கிற ஹதீஸிற்கேற்ப ரமதான் மாதம் வந்து விட்டால் டிவி பெட்டியின் கதவுகள் மூடப்படுவது, அன்றைக்குத்தான் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு போவது, அந்த ஒரு மாத காலம் அவர்களிடத்தில் உண்மையான அவுலியா உள்ளாவே, அவுலியா உள்ளா என்றால் வேறு வார்த்தை என்று நினைத்து விடாதீர்கள், அல்லாஹ்வின் நேசர்கள், எப்போதும் அல்லாஹ்வின் நினைப்பில் இருப்பவர்கள், எப்போதும் இறைவனுக்கு உண்டான கடமைகளை இனிமையாக செய்பவர்கள், இறைவனுக்கு உவப்பான வாழ்க்கையை தங்களுடைய அத்துணை விஷயங்களிலும் அமைத்துக் கொள்பவர்கள், அவர்கள் எழுவதும் விழுவதும் அழுவதும் தொழுவதும் எல்லாம் அல்லாஹுக்காகவே இருக்கும் என்கிற அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்பவர்கள், அந்த அவுலியாக்களே ஆச்சரியப்படுகிற விதத்தில் அந்த ஒரு மாத காலம் இருப்பார்கள். ஒரு மாசம் முடிஞ்ச உடனே பெரிய கொடுமை, நாளைய தினம் பெருநாள் வரப்போகிறது என்றால் கூட அதற்கு முந்தைய தினம் இஷாவும் அந்த பெருநாள் தினத்தின் ஃபஜ்ரும் தொழுவதற்கு அவர்களுடைய மனம் அவர்களுக்கு அனுமதிக்காது. என்ன பயிற்சி எடுத்துட்டாங்க அவங்க? 29 தினங்கள், 30 தினங்கள் உண்ணாமல் பருகாமல் பகல் முழுவதும் அவர்கள் இருந்த நோன்பு அவர்களுக்கு என்ன பயிற்சியை தந்தது? அப்ப அவர்கள் ரமதானிகளாக இருந்திருக்கிறார்கள், ரப்பானிகளாக இல்லை. அப்போ ஒருவன் ரப்பானியாக எப்போது மாறுவான்? தக்குவா என்கிற இறையச்சம் அவன் இதயத்தை இயக்குகிற ஒரு இயந்திரமாக மாறினால் அன்றி இந்த உலகத்தில் வாழ்கிற யாரும் ரப்பானியாக மாற முடியாது. ஏன்? அல்லாஹ் அந்த தக்குவாவிற்கு தான் அவ்வளவு பெரிய சிறப்புகளை வைத்திருக்கிறான், அவ்வளவு பெரிய உயர்வுகளை வைத்திருக்கிறான். தக்குவாவை கொண்டுதான் உன்னை பிறரிடமிருந்து அவன் வேறுபடுத்துகிறான். அந்த தக்குவாவை கொண்டுதான் நீ உலகத்திற்குரியவன் அல்ல, மறுமைக்குரியவன் என்கிற முத்திரை அல்லாஹ் குத்துகிறான். இந்த தக்குவாவை கொண்டுதான் உன்னுடைய மண்ணறை வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது. அந்த தக்குவாவை கொண்டுதான் நீ வலதுகரத்தில் பட்டயம் வாங்கக்கூடிய ஒருவனாக மாறப்போகிறாய். அந்த தக்குவாவை குறித்துத்தான், தக்குவாவை பொறுத்துத்தான், அந்த உன்னிடத்தில் இருக்கிற தக்குவாவின் அளவுக்கு ஏற்பத்தான் சொர்க்கத்தில் உன்னுடைய இடமே எழுதப்பட போகிறது. லல்லக்கும் தத்தகூன். அப்ப அந்த தக்குவாவை நீங்கள் பெறுவதற்கு நோன்பு ஒரு வாய்ப்பாக வழியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த நோன்பு என்பது வரப்போகிறது. இந்த நோன்பையும் கடந்த நோன்பை போலவே செய்ய போகிறோமா? இந்த நோன்பிலும் ரமதானிகளாகவே இருந்துவிட்டு சலாம் சொல்ல போகிறோமோ, சலாம் சொல்ல போகிறோமா, அல்லது ரப்பானிகளாக மாறப்போகிறோமா?
ரப்பானிகளாக நீங்கள் மாறிவிட்டால் என்ன நடக்கும்? தக்வா என்கிற இறையச்சம் உங்கள் இதயத்தை இயக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு என்னவெல்லாம் இந்த உலகத்தில் வேண்டுமோ, என்னவெல்லாம் உங்களுக்கு மறுமையில் வேண்டுமோ, எல்லாமே உங்களுக்கு கிடைத்து விட போகிறது. இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை, வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்கும்ல்லாஹ் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இல்மை தருவான். இல்ம் என்றால் என்ன? அறிவை தருவான். எது சரி எது தவறு என்பதை புரியக்கூடிய அளவிற்கு, உணரக்கூடிய அளவிற்கு விவரத்தை தருவான். நீங்கள் தொடுகின்ற காரியம் எல்லாம் துளங்கும் மிளிரும். தக்குவா என்பது உங்களிடத்திலே வந்து விட்டால், ஏன் இன்றைக்கு மனிதன் அறிவில்லாத காரணத்தினால் தான் அதல பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறான். அறிவை நோக்கி அவன் பயணிக்காத காரணத்தினால் தான் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கிறான். அருவி என்கிற சுடர் அவனுடைய வீட்டில் தீபமாக எழுப்பப்படாத காரணத்தினால் தான் அவன் இருளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை பிரதானப்படுத்தி கொடுத்தான். குர்ஆனில் இறங்கிய முதல் அதாவது வசனம் என்பதை விட குர்ஆனில் முதலில் இறங்கிய வார்த்தையே அறிவுசார் அம்சமாகத்தான் இருந்தது. நபியே, உம் இறைவனின் பெயர் கொண்டு ஓதுவீராக, உம் இறைவனின் பெயர் கொண்டு படிப்பீராக, வாசிப்பீராக. மலக்குகளுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுஜூது செய்ய கட்டளையிட்டது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவுதான் காரணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்டு விட்டார், நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டேன் என்று தர்க்கம் பேசிய இபிலீஸ் சபிக்கப்பட்டதற்கு காரணம், ஏ நீ நெருப்பால் படைக்கப்பட்டிருந்தாலும், அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டிருந்தாலும், அவருக்கு அல்லாஹ் இல்மு கொடுத்திருக்கிறான், அதை மதிக்க தவறியதன் விளைவுதான் அவன் சபிக்கப்பட்ட எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக மாறினான். வாழ்க்கையில கல்வி என்பது நமக்கு ரொம்ப முக்கியம், அறிவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக மார்க்கத்தின் அறிவு, மார்க்கத்தினுடைய கல்வி என்பது மிக 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 முக்கியம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் என்பது நமக்கு வந்து விட்டால் அந்த கல்வி நமக்கு கிடைக்கிறது, அறிவு நமக்கு கிடைக்கிறது என்கிறான். அதே போன்று அல்லாஹ்வின் நேசம், வல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன் ஃபின்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் கொண்டவர்களை நேசித்து விடுகிறான். இவ்வளவு பெரிய விஷயம் அது. அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் யாருடைய எதிர்ப்பையும் நாம், யாருடைய விரோதத்தையும் நாம் ஈஸியாக சமாளித்து விடலாம். அல்லாஹ்வின் நேசம் என்பது சாதாரணமானதா? இறைவன் ஒருவனை நேசித்து விட்டால் அவனுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் கிடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒரு அடியானை நேசிப்பதை குறித்து தத்ரூபமாக விளக்குகிறார்கள். அல்லாஹ் ஒரு அடியானை, இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு அடியானை நேசித்து விட்டால் என்ன மாதிரியான சூழல் அவருக்கு ஏற்படுகிறது என்பதை ரொம்ப சூப்பரா சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழ்கிற ஒரு அடியானை நேசித்து விடுகிறான். நேசித்தவுடன் என்ன செய்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். வானவர்கள் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, இன்னி உஹிப்பஹு ஃபஹிப்பஹு, இவரை நான் நேசித்து விட்டேன், நேசிக்கிறேன், ஆதலால் நீரும் அவரை நேசித்து விடுங்கள். இப்படி இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை நேசிக்கிறானா, நேசத்தை அவன் தான் வைத்துக் கொள்வான். அல்லது பிற இடத்தில் நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவான். நான் அவரை நேசித்து விட்டேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா நீங்க நேசிச்சா நாங்க எங்க நேசிக்கிறோம்? அவங்களுக்கு எதிர் கேள்வி கேட்பாங்க. எதிர் கேள்வி கேட்கறதோட மொத்தம் இல்ல, ஏங்க அவரை நேசிக்கிறீங்க, அவர் ஐயோ அவரை பத்தி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்னு இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து இருக்கிற நேசத்தை இல்லாமக்கி போட்டு போயிருவாங்க. இதுதான் உலகத்தினுடைய நேசம். பெரும்பான்மையான உலகத்தின் நேசம் வெறும் வேஷமாகத்தான் இருக்கும், இப்படிதானே? ஆனால் அல்லாஹ்வின் நேசம் என்பது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு உண்டானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து, ஜிப்ரீலே, இவரை நான் நேசித்து விட்டேன், நீரும் அவரை நேசித்து விடு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேசித்து விடுவார்கள். நேசித்து விடுவதோடு மாத்திரமில்லாமல் ஏனைய வானவர்களை அழைப்பார்கள். யா அஹ்லஸ் ஸமா, யா அஹ்லஸ் ஸமா, ஓ வானவர்களே, இதோ இந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான், நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசித்து விடுங்கள். நானும் அல்லாஹ்வும் நேசித்து விட்டான், நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசித்து விடுங்கள். உடனே அவர்களும் அந்த அடியானை நேசித்து விடுவார்கள். என்ன நடக்கும்? ஃபயூதஉ லஹுல் கபூல், அவருக்கு இந்த உலகத்தில் கபூல் என்கிற ஒரு பட்டம் தரப்பட்டு விடுகிறது. கபூல் என்றால் என்ன? ஒரு அந்தஸ்து. அது அவர் மனிதராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறார்,
இறைவனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறார். அவர் செய்கிற நல்லறங்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் செய்கிற நல்லறங்களுக்கு அல்லாஹ்வால் நற்கூலிகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு இது! இந்த சிறப்பை அல்லாஹ் தருவதற்கு தக்குவா என்பதைத்தான் காரணமாக வைத்திருக்கிறான். அந்த தக்குவா நமக்கு இந்த நோன்பின் மூலம் தான் கிடைக்கப் போகிறது. நண்பார்ந்தவர்களே, நோன்பை பற்றி பேசும் போதெல்லாம் மறக்காமல் நாம் அனைவரும் குறிப்பிடுகிற ஒரு விஷயம் உண்டு. நோன்பில் தான் இஹ்லாஸ் என்பது, இஹ்லாஸ் என்பது முழுமையாக உட்பட்டிருக்கிற, உடன்பட்டிருக்கிற ஒரு கடமை. வேறு எந்த கடமையாக இருந்தாலும், வேறு எந்த மார்க்கத்தின் வணக்க வழிபாட்டின் வகையாக இருந்தாலும், அதை பிறருக்கு காண்பிக்க செய்து விடலாம். அல்லது அதில் ஏதேனும் ஒரு வகையில் முகஸ்துதி என்பது உள்ளே வந்து விடுகிறது. நான் தொழுகிறேன் அப்படின்னா, அப்கோர்ஸ் நான் தொழுகிறதை என்னை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கலாம், வீட்டில் நான் தொழுதாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கலாம், பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் தர்மம் கொடுக்கிறேன், அதையும் பக்கத்தில் யாராவது இருந்தா பார்ப்பாங்க. குறைஞ்சபட்சம் தர்மம் வாங்குறவராவது அதை அறிஞ்சிக்குவாரு. இப்படி ஹஜ் செய்யறோம், சொல்ல வேண்டாம், நம்ம தனியா போய் என்ன செய்ய முடியாது, நமக்கு விஐபி ஹஜ் எல்லாம் இஸ்லாம்ல கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் போய் செய்தாக வேண்டும். அந்த குறிப்பிட்ட கடமைகளை, கிரியைகளை செய்தாக வேண்டும். கூட்டாகத்தான் அது பெரும்பாலும் நிறைவேற்றப்படுகிறது. ஆனா நோம்புல நம்ம வந்து ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறாரா, தண்ணி குடிக்காம இருக்கிறாரா, அவர் பசியோடு இருக்கிறாரா, அவர் வந்து இந்த நோன்பில் தான் இருக்கிறாரா அப்படிங்கறத பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. அதுல முழுக்க முழுக்க வந்து இஹ்லாஸ் இருக்கு அப்படிங்கிறோம். இதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். இதுக்கு அடுத்த பகுதிக்கு நம்ம போறதே இல்லை. இதுக்கு அடுத்த ஒரு பகுதி இருக்கு. நோன்பை பற்றி சொல்லும் போது அதில் தான் இஹ்லாஸ் என்பது 100% அமைந்திருக்கிறது. பிறருடைய கண்களுக்கு புலப்படாமல், பிறருடைய பார்வைக்கு தெரியாமல், பிறருடைய புலன்களால் புரிந்து கொள்ள முடியாமல், முழுக்க முழுக்க இறைவனுக்கும் இவருக்கும் மட்டுமே ஒரு தொடர்பு ஏற்படுகிற விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய இஹ்லாஸான கடமை நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது. கண்டினியூ பண்ணணும். என்ன கண்டினியூ பண்ணணும்? இந்த நோன்பில் எப்படி எனக்கு இஹ்லாஸ் கிடைக்கிறதோ அந்த இஹ்லாஸை ஏனைய எல்லா விஷயத்திலும் நான் அமுல்படுத்த வேண்டும். அதுதான் நோன்பினுடைய நோக்கம், அதுதான் நோன்பினுடைய பயிற்சி. ஒரு மாத காலம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பயிற்சி தரப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த ஒரு மாத காலம் நீங்கள் எடுக்கிற பயிற்சி உங்களுடைய ஆயுளையே அது சீர்படுத்த வேண்டும். நீங்கள் வாழ்கிறவரை அந்த இஹ்லாஸ் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் செய்கிற எந்த அமலுக்கும் எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்த்து விடக்கூடாது. பிறர் என்னை பாராட்ட வேண்டும், பிறர் என்னை மெச்ச வேண்டும், பிறர் என்னை புகழ வேண்டும், பிறர் என்னை பற்றிய சாதகமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பிறர் என்னை அங்கீகரிக்க வேண்டும். அந்த மாதிரியான நார்சிச சிந்தனை நம்மிடத்தில் வரவே கூடாது. நார்சிசம் என்றால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அது ஒரு விதமான நோய். அது ஒரு விதமான ஒரு நோய். பிறரால் பாராட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், பிறரால் நாம் மெச்சப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு மனரீதியான ஒரு நோய் அது. கொஞ்ச நாள் நம்மளை யாராவது பாராட்டா நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த அளவிற்கு மோசமான ஒரு நோய் அது. மார்க்கம் வந்து நம்மளை அப்படியே பக்குவப்படுத்துது. மார்க்கம் அதை நம்மளை பண்படுத்துது. அதனாலதான் வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளியாகவே நீ இருந்தாலும் உனக்கு கேடுதான், பிறருக்கு காட்ட வேண்டும் என்று நீ தொழுதால். இப்படி அல்லாஹ்வுக்கு மிக மிக ஒரு உயர்வான, பிடித்தமான, உன்னதமான, முதன்மையான மார்க்கத்தின் கடமையே தொழுகை. தொழுகை போன்று இறைவனிடத்தில் நெருக்கமாக இருக்கிற வேறொன்றையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தொழுகையாகவே இருந்தாலும் அதை நீ எனக்காக செய்யாமல், உனக்காகவும் செய்யாமல், சம்பந்தமே இல்லாம பிறருக்காக செஞ்சேன்னா இப்படிதானங்க ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னா, ஒன்னு அது எனக்காக செய்யணும், இல்லட்டா இறைவா உனக்காக செய்யணும். எனக்காகவும் இல்லாமல், என் இறைவனாகிய உனக்காகவும் இல்லாமல் யாருக்கோ எவருக்கோ என்னுடைய இபாதத்துகள் அமைந்து விட்டால் அங்கே சவாபுக்கு பதில் உங்களுக்கு அதாபுகள் தான் கிடைக்கிறது. நன்மைக்கு பதில் தீமை. நீ செஞ்ச தொழுவைக்கு உனக்கு வந்து நான் வந்து ரிவார்டு தரணும், அவார்டு தரணும். ஆனா நீ பண்ண வேலைக்கு அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்க என்னை பாராட்டணும் என்று நீ நினைத்த காரணத்தினால் நீ தொழுகையாளியாகவே இருந்தாலும் உனக்கு சாபமும் கேடும் தான் என்று மார்க்கம் தீர்ப்பு சொல்லுகிறது. அப்போ அந்த இஹ்லாஸுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கிற அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களை விட ஒரு பெரிய முக்லீஸை பார்த்து விட முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா முக்லீஸுகளுக்கும், முக்லீஸ் என்றால் இஹ்லாஸ் உள்ளவர்கள், முக்லீஸ் உள்ளவர்களுக்கெல்லாம் பெரும் தலைவர். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி கேட்கிறார்கள், அல்லாஹும இன்னி அஊது பிக்க அன் உஷ்ரிக்க பிக்க ஃபீமா அஅலமு வஸ்தக்ஃபிருக்க ஃபீமா லா அஅலமு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு அறிந்தே இணை வைப்பதிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் ஏதேனும் இணை வைத்து விட்டால் உன்னிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறேன். இணை வைப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். இது நேரடியாக சிலை வணக்கத்தையோ அல்லது நேரடியாக சிலை வழிபாட்டையோ குறிக்கக்கூடிய வாசகம் அல்ல. உலமாக்கள் இதற்கு விளக்கம் எடுக்கும் போது சொல்லுகிறார்கள்,
அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் அங்கீகாரம் பெறத்தக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக செய்துவிட்டால் அது சிறிய இணை வைப்பாக மாறிவிடுகிறது. அந்த இணை வைப்பிலிருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக பாதுகாப்பை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பாக இரண்டார்ந்தவர்களே, நோன்பு என்பது சீராகிவிட்டால் ஒரு தனி மனிதனாக அது என்னை சீர்படுத்துகிறது, ஒரு குடும்பஸ்தனாக அது என்னை சீர்படுத்துகிறது, ஒரு சகோதரத்துவ அதாவது என்ன சொல்றது ஒரு சமூக சமுதாய அங்கத்தின் ஒருவனாக என்னை அதை பொது வாழ்க்கைக்கு சீர்படுத்துகிறது. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன சீர்திருத்தங்கள் எல்லாம் வேண்டுமோ அந்த எல்லா சீர்திருத்தங்களையும் தரத்தக்க ஒரு அற்புதமான ஒரு அம்சம்தான் இந்த நோன்பு என்கிற கடமை. அதனால் இந்த நோன்பை 10 to 11 அத்தோடு இது 1 என்று ஆக்கிவிடாமல் அதற்கென்று ஒரு அட்டென்ஷனை நாம் தர வேண்டும். அதற்கென்று என்ன செய்யணுமோ ஒரு தயாரிப்புகளில் இறங்க வேண்டும். சும்மா நாங்கள் நோன்பு வரவேற்கிறோம் அப்படின்னா என்ன அது? ஒரு விருந்தாளி உங்க வீட்டிற்கு வருகிறார், உங்களுக்கு விருப்பமானவர், உங்களுடைய நேசத்திற்குரியவர், உங்களின் நலனில் அக்கறை கொண்டவர், அவருடைய வருகையை உங்களுக்கு நன்மை என்று நீங்கள் கருதுகிறீர்கள், ஏதேனும் ஒரு வகையில் என்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர் காரணமாக இருக்கிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு விருந்தாளி வருகிறார், வாசலிலேயே அவரிடத்தில் நீங்கள் பேசிவிட்டு அனுப்பிவிடுவீர்களா? அல்லது நாளைக்கு வாருங்கள், அடுத்த வாரம் வாருங்கள் என்று நீங்கள் சாதாரணமாக சொல்லிவிடுவீர்களா? அவர் வீட்டிற்கு வருகிறார் என்றவுடன் எவ்வளவு முஸ்லீம்களை செய்வீர்கள்? வீட்டை அலங்கோலமாக இருக்கிற வீட்டை சீர்படுத்துவீர்கள், அங்கும் இங்கும் இருக்கிற குப்பைகளை அகற்றுவீர்கள், அங்கும் இங்கும் அலங்கோலமாக இருக்கிற அத்துணை இருக்கைகளையும் சீர் செய்வீர்கள், வருபவருடைய கண்ணிற்கு பிடிக்காத எந்த விஷயமும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பீர்கள், தப்பித்தவரை கூட ஒரு தூசு அவர் மீது பட்டுவிடக்கூடாது என்பதில் பெரும் சிரத்தை எடுப்பீர்கள், வருபவருக்கு இனிப்பு பிடிக்குமா காரம் பிடிக்குமா என்பதில் கவனமாக இருந்து அதை அவருக்கு நீங்கள் தயாரித்து கொடுப்பீர்கள், தயாரித்த ஒன்று அதிக சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சூடும் கம்மியாகவும் இல்லாமல் அவர் குடிப்பதற்கு ஏற்ற பதத்தில் பருவத்தில் இருக்க வேண்டும் என்பதில் மிக மிக பக்குவமாக இருப்பீர்கள். அதுதானங்க ஒரு விருந்தாளி வரவேற்கிறதுக்கு அர்த்தம். ஏழு மணிக்கு வர்றாரு, 7 மணிக்கு எனக்கு ஒரு வேற வேலை தான், தினந்தோறும் அந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என் நெஞ்சம் கவர்ந்த ஒருவர் வருகிறார், என் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய ஒருவர் வருகிறார் அப்படின்னும் போது அந்த 7 மணி வேலையை நான் 6 மணிக்கே பார்த்து முடிச்சிருப்பேன், அல்லது அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ எனக்கு விருப்பமான ஒருவர் வருகிறார் அப்படின்னு உடனே அவர் உணரணும், ஓகே பரவாயில்ல இவர் நம்ம என்ன செய்யறாரு, எதிர்பார்த்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கிறாரு, எனக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு அவரை உணர வைப்பது தானே உண்மையான முறையில் வரவேற்பது. அதே போன்றுதான் ரமதானை வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான முஸ்தீபுகளில் உடனே வீட்டை அலங்கரிக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், சுண்ணாம்பு அடிக்கிறோம், இது ஒரு ரிச்சுவல், அதாவது ஒரு உளமாற மனரீதியான உளரீதியாக ஒரு தயாரிப்பு. ரைட், இவ்வளவு நாள் நான் அல்லாவுக்கு தொடர்ச்சியாக சில விபாத்துகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இனி நான் இன்னும் கூடுதலாக செய்வேன், இன்னும் என்னை அதற்காக தயார்படுத்திக் கொள்வேன். என்னுடைய 11 மாத ஷெட்யூல் என்பது துனியாவிற்கு எவ்வளவு இருக்கிறது, ஆகரத்திற்கு எவ்வளவு இருக்கிறது, அலுவலகத்துக்கு எவ்வளவு இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு இருக்கிறது, என்னுடைய ரெஸ்ட், என்னுடைய தனி மனித வாழ்க்கைக்கு ஓய்வு, அதுக்கு நான் எவ்வளவு கொடுக்கறேன், எல்லாத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடணும் நான் நோம்புல. ரைட், வழக்கமா நான் 6 மணி நேரம் தூக்குறேன்னா 4 மணி நேரம் தூக்கும் போதும், 2 மணி நேரம் தேட்டத்தில இருந்து அலுவலகம். ரைட், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு அப்படி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அங்க ஒரு 2 மணி நேரத்தை தூக்குங்க, வார்த்தைக்கு வேண்டுமானால் அக்ரிணை, ஆனால் உங்களுக்கு தெரியுமா அது மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு உயர்தினை. குரானும் நோன்பும் மறுமையில் அதற்குரியவர்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி பரிந்துரை பண்ணோம்? சும்மா சகர நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இஃப்தார் எந்திரிச்சு இஃப்தார் சாப்பிட்டு அப்படியே போய் என்டர்டைன்மெண்ட், என்ன நோம்புங்க இது? இத்தனை நோன்பு கழிச்சிருக்கிறோம், நோன்புல மறக்க முடியாத ஒரு அன்பர்கட்டபிள் மொமெண்ட், மறக்க முடியாத ஒன்றை சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட கேட்டா, சஹரை தாண்டி, இஃப்தாரை தாண்டி, ரமதான் பர்ச்சேஸை தாண்டி, ரமலான் கெட் டுகெதரை தாண்டி, இஃப்தார் பார்ட்டியை தாண்டி என்ன வைத்திருக்கிறோம் பேசுவதற்கு? அதுக்காக இஃப்தார் பார்ட்டி பண்ணக்கூடாது அந்த விமர்சிக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது. இதை எல்லாவற்றையும் தாண்டி ஏதோ ஒன்று அந்த ரமலானில் என்னை 2.5 கட்டி போடக்கூடிய ஒன்று அமைந்திருக்க வேண்டும். அது எனக்கும் என் ரப்புக்கு மட்டும்தான் தெரிந்திருக்க வேண்டும். அதை நான் பிறருக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 5 வாட்டி நான் குரான் ஓதி இருக்கிறேன், 10 வாட்டி குரான் ஓதி இருக்கிறேன், ஒரு நாள் கூட நான் இரவு தொழுகை எனக்கு மிஸ் ஆகல, ரொம்ப நான் வந்து ஆன்மீகத்தினுடைய அந்த உச்சத்தை தொடக்கூடிய விதத்தில் நடந்து கொண்டேன் என்று நான் அறியக்கூடிய விதத்தில்
ஏதேனும் ஒரு மாற்றம் இருந்தால்தான் அந்த நோன்பை நம்ம சரியா கடைபிடிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நல்ல நோன்பாக, இனிமையான நோன்பாக, இனி வரக்கூடிய நோன்பை இறைவன் ஆக்குவானாக என்று பிரார்த்தனை செய்து இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا واستغفر الله لي ولكم واستغفره عني وعنكم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. أنبارنا سجودنا رجلي. இந்த ஜும்ஆவின் முதல் உரையில் நோன்பு நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய சீர்திருத்தம் என்ன என்பதை சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் அறிந்தோம். நோன்பை பற்றி, நோன்பு நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை பற்றி உள்ளபடியே பேச வேண்டுமென்றால் ஒரு 2 மணி நேரமாவது தொடர்ச்சியாக பேசலாம். அவ்வளவு தேவைகள், அவ்வளவு சேவைகள் இந்த நோன்புக்கும் நமக்குமாக இருக்கிறது. ரமதான் என்பது அது ஒரு சாதாரணமான, அதாவது ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு பக்கம் மட்டும் அல்ல, அது இஸ்லாமிய சமூகத்தின் உயிர் நாடி. உண்மையான சகோதரத்துவம், உண்மையான சகோதரத்துவ கட்டமைப்பு, இஸ்லாமிய பணிகளுக்குண்டான ஒரு ஈடுபாடு, எல்லாவற்றையும் இந்த நோன்பு தான். உங்களுக்கு தெரியும், இந்த நோன்பு மாதத்தில் தான் அநாத இஸ்லாமிய ஆதரவற்ற அநாத இல்லங்கள் ஆரம்பித்து, மதரசாக்கள் ஆரம்பித்து, எல்லோருக்கும் பட்ஜெட் போடப்படுவது இந்த நோன்பில் தான். சரிதானா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு வெறுமனே சஹரோடும் இஃப்தாரோடும் மாத்திரம் இந்த நோன்பை முடித்து விடாமல் அதையும் தாண்டி சதக்கா, குரான் ஓதுவது, இரவு தொழுகை ரொம்ப ஈடுபாட்டோடு முனைப்போடு வந்து செயல்படுத்துவது, இப்படி சகல விதங்களிலும் நோன்பை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அல்லது அந்த நோன்பை நாம் அடைய வேண்டுமோ அந்த அனைத்து பாகங்களிலும் நாம் ரொம்ப கரெக்டாக பேணுதலாக இருந்து நோன்பினுடைய நோக்கமாக இருக்கிற தக்குவா என்கிற இறையச்சத்தை பெற்று நோன்பின் இலக்காக இருக்கிற பாபுர் ரையான், ரையான் என்கிற சொர்க்கவாசலை அடையக்கூடிய விதத்தில் இந்த நோன்பு வந்து நம்ம அமைச்சுக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்செக்டிவ் இருக்கு. அப்படிதானே? இது எதுக்கு செய்ய போறீங்க? இதுல என்ன உங்களுக்கு நடக்க போகுது? இதுல என்ன இலக்கு? இதுல நீங்க எதிர்பார்ப்பது என்ன? ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நீங்க செய்ய போறீங்க, இதனுடைய இறுதி இலக்கு என்ன? அது தீர்மானிக்கப்படாமல், நிர்ணயிக்கப்படாமல் அந்த திட்டத்தில் நாம் இறங்க முடியுமா? அப்படி இறங்கினால் அந்த திட்டம் தான் வெற்றிகரமானதாக மாறுமா? மாறாது. நோன்புக்கு நமக்கு அல்லாஹ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டான், எல்லா ஒர்க்கையும் அல்லாஹ் பண்ணி நமக்கு பிளான கொடுத்துட்டான். இந்த நோன்புனுடைய நோக்கம் தக்வா, இந்த நோன்புனுடைய இலக்கு பாபுர் ரையான். அப்ப உலகத்தில் ஆரம்பித்த நோன்பு என்கிற எனது பயணம் மறுமையின் ரையான் என்கிற வாசல் வரைக்கும் எனக்கு பாதை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக கடமை என்பதை உளமார உணர்ந்து தெளிந்து அறிந்து புரிந்து அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று மீண்டும் ஒரு முறை துவா கேட்டு இந்த ஜும்ஆவின் 2வது முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹு யஅமுரு பில் அதல் வல் இஹ்சான் வைதாயதுல் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.